ஒரு கோவில் எப்படி உருவானது? ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மக்களுக்கு எப்படி வந்தது? நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அந்த மிகப்பெரிய சக்தி என்ன? அதன் பின்னணி என்ன என்பதை உங்களுக்கு உணர்த்தவே உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சிதான் யாத்ரா. சென்னையில் இருந்து ஆரம்பித்த இந்த யாத்ரா நெல்லூர் அருகில் இருக்கும் கசம்பூரை நோக்கி பயணிக்கிறது. யார் இந்த கசம்பூர் பாபா? எங்கிருந்து வந்தார்? எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் என்று இங்கு வந்து செல்லும் மக்கள் மனதில் பல கேள்விகள் எழுகின்றன. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் பல கேள்விகள் தோன்றியிருக்கும். நேயர்களே, எனக்கும் அதுபோன்ற கேள்விகள் எழுகின்றன. வாருங்கள், யார் இந்த கசம்பூர் பாபா என்ற ரகசிய தேடலில் ஆராய்வோம். ஈராக் நாட்டில் பாக்தாத் என்ற நகரம் உள்ளது. இங்குதான் கசம்பூர் பாபாவின் வம்சாவழியினர் இருந்ததாக கூறப்படுகிறது. நாளடைவில் பாக்தாத் நகரில் இருந்து இடம்பெயர்ந்து இந்தியாவில் உள்ள கர்நாடகாவில் கேசர் மடுகு என்ற இடத்திற்கு இடம்பெயர்ந்துள்ளனர். பிறகு கசம்பூர் பாபா அவர்கள் கேசர் மடுகு என்ற இடத்தில் இருந்து தனிமையை விரும்பி கசம்பூரில் இருக்கும் மலையில் வந்து அமர்ந்தார். அவர் அங்கு ஒரு மரத்தடியில் தியானத்தை மேற்கொண்டார். தனக்கு கிடைத்த ஞானத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே பாபாவின் கொள்கையாக இருந்தது. பின்பு சில வருடங்கள் கழித்து தன்னை நோக்கி வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்ற கசம்பூர் பாபா இங்கு ஜீவ சமாதி அடைந்தார். அன்றிலிருந்து இன்று வரை கசம்பூர் பாபாவை நோக்கி வரும் பக்தர்கள் பல லட்சம். பாபாவின் பார்வையில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்றெல்லாம் கிடையாது. அவர்களின் நோக்கம் மற்றும் பிரார்த்தனை நியாயமானது என்றால் கசம்பூர் பாபாவின் அருளாசி என்றும் அவர்களுக்கு உண்டு என்றுதான் இங்கு இருக்கும் மக்கள் கூறுகின்றனர். ஏதாவது உடம்புல பிரச்சனை இருந்தால் பாபா தீர்த்தம் தண்ணி கொடுப்பாங்க. இந்த விசேஷமானது அது பாபா தண்ணி தீர்த்தம் தண்ணி கொடுப்பாங்க. தீர்த்தம் தண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பாங்க வீட்டுக்கே. நமது வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை, அதில் ஒரு சில பிரச்சனைக்குத்தான் தீர்வு கிடைக்கும். ஆனால் எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும், தோல்விகள் உங்களை துரத்தி அடித்தாலும், கஷ்டத்தால் நீங்கள் கண் கலங்கினாலும், கசம்பூர் பாபாவை வேண்டினால் மலை போல் இருக்கும் பிரச்சனையும் பனி போல் உருகிவிடும் என்று சொல்கிறார்கள். இந்த கசம்பூர் தர்காவில் 11 நாள், 21 நாள், 41 நாள், ஏன் 25 வருடங்களாகவும் தங்கியிருந்து பிரச்சனைக்கான தீர்வை கசம்பூர் பாபா கனவில் வந்து சொல்லிய பிறகே இந்த தர்காவை விட்டு மக்கள் புறப்பட்டு செல்கின்றனர். அமாவாசை நடுநிசி இரவில் பில்லி சூனியம் பேய் பிடித்தவர்கள் சில சடங்குகளை முடித்து குளித்துவிட்டு கசம்பூர் பாபாவின் ஜீவ சமாதியை சுற்றி வந்தால் அவர்களை பிடித்த தீய சக்திகள் நீங்கிவிடும் என்பது பலருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. தீராத பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நிரந்தர தீர்வுக்கான பூட்டு போடும் வழக்கம் இங்கு இருக்கிறது. இதன் மூலம் இந்த வழக்கத்தில் பலனடைந்த பக்தர்கள் பல லட்சம். இங்கு வேறொரு சிறப்பு வழிபாடு உள்ளது. தனக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு கசம்பூர் பாபாவின் சமாதியை சுற்றி உள்ள கம்பியில் ஒரு சிறு துணியை எடுத்து 3 முடிச்சு போட்டால் கசம்பூர் பாபா அவர்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பார் என்கிறார்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்லும் மக்கள்.